இரைச்சல் கேட்கும் நேரம் இப்போ வந்தாச்சு. காலம் இனி செல்லாதே, இயேசு வர போறாரு. கனவு காணு, தரிசனம் பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தரின் பட்டயம் இங்கே இருக்கும், பலத்துடன் செல்லு. காலம் இனி செல்லாது. எடுத்துட்டு போயிட்டு முரளி கிட்ட கொடு. சரியா? சரிண்ணா. யார் அது? டே, யார்ரா அது? தெரியலண்ணா. நாங்க விளையாட்டு ரூமுக்கு கூப்பிட்டு அட்ரஸ் கேட்டாரு, தெரியலன்ட்டோம். யார் வந்து எது கேட்டாலும் என் கிட்ட தான் சொல்லணும். நீங்களே பேசி அனுப்பக்கூடாது, புரியுதா? பேசாம உள்ள போங்க, போங்க. இல்லண்ணா என்ன சகுந்தலாக்கா, மூணு பேரையும் கூட்டா சேர்த்துட்டு வரீங்க? அமைதியா நிக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்க. அப்படியே ஏதாவது பண்ணிருந்தா ஏக்கா, நீங்களே கண்டிச்சு அனுப்ப வேண்டியதானே? அது இல்லப்பா, வந்து முழிக்கிறத பார்த்தா தப்பு பண்ணவங்க மாதிரி தான் தெரியுது. இங்கே வா, வா, சொல்லு என்ன நடந்தது. அப்பா, எல்லாரும் ரெண்டு பேரும் மூணு பேருமா தான் செட்டு சேர்ந்துக்கிறாங்க. பாவம், எல்லா வயசுலேயும் தனிமை ரொம்ப கொடுமையானது தான். கணக்கு வழக்கே சரியில்லையே. குணா, குணா, ஏ குணா, என்ன வச்சிருக்கீங்களா இந்த குணாவுக்கு? இது என்ன சாராய கடையா இல்லம்மா? இத்தனை வாட்டி கத்துறீங்க? என்ன ஓவர குரல் விடுற? என்ன குரல் எகிருதுங்கிற? அவ்வளவு இடம் கொடுத்துட்டானா? அட 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 அட, என்னத்த பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க? இதை பாருங்க, இனிமே இந்த நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆளையும் தேளையும் வச்சு வேலை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எங்கிட்டையும் தெம்பு இருக்கு, தெரிஞ்சுக்குங்க. என்னடி சொன்ன? சோழவரத்தில் தண்ணி இல்லை, சொரக்கால உப்பு இல்லைன்னு சொன்னேன்.
மரியாதை தேயுத நானும் அப்படியே பேசிட்டா ஆ சின்ன வீடாக வந்தவன் அப்படியே பினாமியாக இருந்து செத்து போயிடுவான்னு நினச்சிட்டியா? ஒரு குடும்பத்தையே பிரித்து மேஞ்சவங்க நமக்கு மற்றது எதுவும் தெரியாதா என்ன? ஐயா ஐயா என்னாச்சு ஐயா ஐயா என்னாச்சு? பாபா பாபாபா ஏன்பா எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அப்புறம் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஏற்கனவே இங்கே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஏட குணமாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் இங்கே வச்சு நான் தான் உங்களை ஏதோ பண்ணிட்டேன்னு எல்லோரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடுவாங்கல்ல. எதுடி உன் வீடு? எவன் கொடுத்தா உனக்கு? கொடுக்கறேன்னு நினைச்சிருந்தாலும் இனிமே கிடையாது. டேய் உண்ணாமல ஐயா ஏடா பார்த்துட்டு சும்மா நிற்கிறீங்க? நீ என்ன கொடுக்கறது? நானே எடுத்துக்கிட்டேன். உனக்கு ஒரு உண்ணாமல இருந்தா எனக்கு நாலு அண்ணாமலை இருப்பானுங்க, தெரிஞ்சுக்க. டேய் அதான் உங்க முதலாளி சொல்றாருல்ல, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? உங்களை தான்டா, என்னடா சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கொழுத்த லாபம் வர உன்னோட பிசினஸ்ங்கள பாதி இப்போ என் கையில. மிஸ்டர் பெரியண்ணன், உங்களை மாதிரியே கையெழுத்து போட பழக்கி வச்சிருக்கிற உப்பிலியப்பனும் இப்போ என் கையில. உங்களோட அசையும் சொத்துகள் அசையாத சொத்துகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ என் கையில். எப்படி என்ன? ஆ இதுக்கு எதிராக உன்னோட ஒரு விரலையாவது அசைக்க முடிஞ்சா அசைச்சு பாரு. காலேஜில் படிக்கிற உன் பொண்ணோட எதிர்காலத்தையே ஆட்டி அசைச்சு புடுங்கி போட்டுருவேன். முன்னாடி என் வீட்டில இருந்த தண்ணி மட்டும் குடிச்சுக்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர முடியாத அளவுக்கு கல் நெஞ்சக்காரி இல்லை இந்த குணா. குணாக்கா ஐயா வைப்பெல்லாம் நடத்தாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூலிக்கு மாரடிக்கிற இந்த மாதிரி ஆளும் கூட சேர்ந்துக்கிட்டு கொடுக்குற தெய்வத்தை குப்பையில தூக்கி போட்டுறாதீங்க ப்ளீஸ்க்கா. டாய் என்னடா நன்றி விசுவாசமா? என்ன வெறும் மிரட்டல் அசமி நினச்சிட்டியா உன் முதலாளி மாதிரி? சொன்னா சொன்னதை செய்யறவடா இந்த குணா. இங்கேயே இருந்துக்கிட்டு கடக்கிறதையெல்லாம் சொலையே அடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் போட்ட, அதில் மண்ணள்ளி போட்டுட்டேன்னு தான் அப்படியே துறைக்கு பொங்கிட்டு வருதோ. ஹாய் கிளம்புட, உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டேன் தலை. Thank you.
என்னமோ யாருக்காகவும் இவங்க ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னா பெருசா டைலாக் பேசின. ஐயோ ஐயோ, இப்போ நீ உன்னையே காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு இப்படி வேலை வேலத்து போய் நிக்கிறிய. இதுக்கு அப்புறமும் உனக்கு இனிமே இங்க வேலை இருக்கும் நீ எதிர்பார்க்கறயா? போயிடலாம். தீட்டின மரத்திலேயே கூர் பாய்ச்சி பாக்குறேன். என்ன இருந்தாலும் அவங்க புத்திய காட்டிட்டாங்க பாத்தீங்களா? வாங்கையா போயிடலாம். நம்மகிட்ட இருந்து கொஞ்சத்தை பொடுங்கின இவங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா நமக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு இருக்கும். வாங்கையா போயிடலாம். நம்ம யாருன்றத காட்டுவோம்யா. இங்க இருந்த ஒரு பொருளையாவது தொட்டிங்க சுற்றுவேன். உன் பொண்டாட்டி மஞ்ச தேய்ச்சி குளிக்கட்டும் தான் உன்னை போனா போகுதுன்னு உயிரோட விட்டு வைக்கிறேன். போயிடுங்க இருந்து. நான் மறைக்கிறேன், கண்ணு வெளியே வந்துட போது பாடா. டேய் உத்ரா, இவ்வளவு நடந்தும் கூட இன்னும் என்னடா இங்க உட்காந்து கம்ப்யூட்டர்ல பார்க்க வேண்டியது இருக்கு? நீ வேணா போய்க்கோ. அண்ணா ஐயா கூட்டு காருக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். டேய் டேய், என்ன வளர்ற, வாடா போலாம். எங்க? என்னடா இது கேள்வி? ஐயா கூட தான், இனிமே நமக்கு இங்க என்னடா வேலை? அதான் சொல்லிட்டேனே வரலன்னு. டேய் என்னடா இப்படிலாம் பேசுற, என்னை தனியா பிரிச்சு பேசி பாக்குறல்ல, உனக்கு எப்படிரா மனசு வருது? இல்லையே, நான் பிரிச்செல்லாம் பேசல, உன்னை போ சொல்லவும் இல்லை. நான் வரலன்னு தான் சொல்றேன், நீ தான் போறன்ற. நீ போவாத, இங்கேயே இரு, நாம ஏன் போகணும்? ஐயா தானடா நம்மளுக்கு முக்கியம், ஐயா இல்லாத இந்த வீட்டில் நம்மளுக்கு என்னடா வேலை? அவர் தானே இங்கே நம்மளை கூட்டிட்டு வந்தாரு, அவர் தானே இப்போ வரைக்கும் உன்னை படிக்க வச்சிட்ருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், அவர் இங்கே தானே கூப்பிட்டு வந்தாரு, அங்கே ஒன்றும் இல்லையே. என்னை குணா படிக்க வைப்பாங்க, எனக்கு குணா தான் வேணும், நான் வரல. டேய் என்னை நல்லா பார்த்து சொல்லு, என்னை விட ஐயாவை விட இந்த குணா உனக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. இன்னைக்கு ஐயாக்கு வந்த கதி தான் நாளைக்கு உனக்கும் வரும். இந்த திருட்டு பச்சோந்திக்காக என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறல்ல. இங்க பாரு தட்சிணா, தனித்தனியா இருந்தோம், சந்திச்சுக்கிட்டோம், ஒன்னா வளர்ந்தோம். இப்ப அவங்கவுங்க வழியை அவங்கவுங்க பாக்குற அளவுக்கு வளர்ந்தாச்சு. யார் எங்கே போகிறதுன்னு முடிவெடுக்கிற சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குல்ல. நீ இங்கே தான் தங்கணும்னு நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், அது உன் இஷ்டம். அதே போல் நான் உன் கூட தான் வரணும், நீ என்னை கட்டாயப்படுத்தாத. எதுக்கு இந்த தேவையில்லாத சென்டிமெண்ட்லாம் பேசிக்கிட்டு? உனக்கு ஐயா கூட போகிறது தானே பிடிச்சிருக்கு, நீ அவர் கூட போய்க்கோ. எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. திரும்பியும் மீட் பண்ணணும்னா வெளியில் எங்கேயாவது பார்த்து மீட் பண்ணிக்கலாம், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியா சங்கதி? அதையும் தானே இந்த குணா பார்க்க போறா? பாருங்கண்ணா எப்படி பட்டுன்னு பேசிட்டான். எப்படி படக்குன்னு பேசிட்டான் பாருங்கண்ணே. டே டே உத்ரா, இங்கே பாடுறா, இங்கே இவ்வளோ நேரம் நீ சொன்னதை எதையும் நான் மனசில் வச்சுக்கலடா. ஆனால் ஒரே நிமிஷம் யோசிச்சு பாடுறா, இதெல்லாம் சரி வராதுரா. வந்துடுறா என் கூட, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. டே டே வந்துடுறா, ப்ளீஸ் ப்ளீஸ்ரா ப்ளீஸ். டே 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 வாடா போகலாம், நைட் ஆயிடுச்சுரா, ஐயாவுக்கு வேற உடம்பு சரியில்லடா. டே சீக்கிரம் போயிடலாம்டா, வாடா. டே வாடா, டே டே வந்துடுறா. டே நான் சொன்னா கேள்றா ப்ளீஸ்.
சரியான பைத்தியக்காரன். உன்ன மாதிரியே அவனு இருப்பான்னு இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தா பாத்தியா? இப்படித்தான நாங்களும் சொன்ன ஐயா கிட்ட, வேண்டாயா இந்த சாக்கடை அம்மா தாங்க மாட்டாங்க. அம்மாவுக்கு புருஷ மேலதான் அக்கறை. இந்த சாக்கடையை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம புருஷ பத்திரமா வீட்டுக்கு வந்தா போதும்னு பாவம் அவங்க புள்ள குட்டியோட கிடக்குறாங்க. நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த ஐயா கூட அனுப்பி வச்சிருக்காங்க. அதுலயும் பாதி பேர் மனசை மாத்திட்டா இந்த பதகத்தி உத்தரமாட்டேன் பிஸ்கோத். அவன் தான் அவன் புத்தி மத்தத்தையும் அவன் செருப்பு கீழே வச்சுட்டு நீ அதுல நடந்து போன விட்டுட்டான். அவங்கிட்ட போய் நீ யோசிச்சு பாருன்னு கெஞ்சிக்கிட்டு கிடக்குற. வேணாம், இதோட போயிடுங்க. குணாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்க அப்புறம் மரியாதை கிட்டுரும். மரியாதையை பத்தி நீ பேசுறியாடா, உன்னை அப்படி போட்டு. யார் மேல கை வச்ச? மன்னிச்சுக்கோங்கண்ண, அவன் மேல ஒரு தூசு துரும்பு கூட படாம பாத்துக்கிட்டே. அவன் என் தம்பின, எனக்காக அவனை மன்னிச்சிருக்கணும் பிளீஸ்ண்ணா. பாத்தியா, கூட ஒருத்தன் பிறந்து வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பாசமா இருந்திருப்பானடா. டேய், உன்னை அடிச்சிட்டேன்னு என்னைய அடிக்க துணிச்சிட்டாடா அவன். டேய், இந்த தங்கத்தையாட நீ உரைச்சி பாக்குற? டேய், இன்னைக்கு சொல்றா உத்தரா, நீ எந்த உச்சாணி கொம்புக்கு போனாலும் சரி நீ நிம்மதியாவே இருக்க மாட்டேடா. டேய், நீ வேலை செஞ்சா உன்னால படிக்க முடியாதுன்னு சொல்லி ஓ வேலையை சேர்த்து அவன் செஞ்சிருக்காடா நீ படிக்கிறதுக்காக. நிறுத்தவே மாட்டீங்களாடா, நீண்டுகிட்டே போகுது. அடச்சி, பய முடி பண்ணாட. டேய் தச்ச, வாட போலாம், வாட போடா. இதோட முடிக்கலான்னு பார்த்தா இவன் தொடரும் போடுவான் போல இருக்க. விடக்கூடாது. ஆமா, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? ஆமாப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்களேப்பா. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். நாங்கள்லாம் உங்களுக்காக தான்ப்பா ஜெபம் பண்ணுறோம். சரிப்பா.